தமிழகத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி அனைத்து வகுப்புகளுக்கு நேரடி வகுப்புகள் தொடக்கம் தமிழக அரசு அறிவிப்பு மாளலையர் நர்சரி பள்ளிகளை திறப்பதற்கான தடை நீடிக்கிறது வரும் 1ஆம் தேதி முதல் அனைத்து கல்லூரிகளும் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு தமிழகத்தில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு ரத்து ஞாயிறு ஊரடங்கையும் ரத்து செய்து அரசு உத்தரவு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம் சனிக்கிழமையும் வேட்புமனு பெறப்படும் என அறிவிப்பு நியாய விலை கடைகளில் சிறுதானியங்கள் விற்கப்படும் தமிழக அரசு அறிவிப்பு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கலந்தாய்வு 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கான உள் ஒதுக்கீடு கலந்தாய்வு இன்றும் நாளையும் நடைபெறும் புதுச்சேரியின் வரலாற்று சிறப்புமிக்க ஆயுக்குளம் கழிவுநீர் குட்டையாக மாறியுள்ள அவலம் நீர் ஆதாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை பருவம் தவறி பெய்த மழையால் வெள்ளாத்திக்குளம் பகுதியில் நிலக்கடலை விளைச்சல் பாதிப்பு உர தட்டுப்பாடு காரணமாக ஒரு மூட்டை கூட முழுமையாக கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை திருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் வாழைக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் கவலை ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் பெரியகுளம் அருகே விளைநிலங்களை சேதப்படுத்திய குரங்குகள் கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறைக்கு விவசாயிகள் கோரிக்கை தமிழகத்தில் மேலும் 28,515 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது எலன் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ராக்கெட் ஒன்று நிலவில் மோத உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ரயில்வே தேர்வு முறையில் முறைகேடு என எழுந்த புகாரில் வன்முறையில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது கொரோனா தடுப்பூசிகளை சந்தையில் விற்பனை செய்யலாம் என மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அருணாச்சல பிரதேச எல்லையில் சென்ற வாரம் சீன ராணுவத்திடம் பிடிபட்ட 17 வயது இளைஞர் மிரம் தரும் இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் ஏர் இந்தியா விமான நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக டாடா குழுமத்திடம் ஒப்படைக்கப்பட்டது ஆந்திராவில் திருப்பதியை தலைமையிடமாக கொண்டு ஸ்ரீ பாலாஜி என்ற மாவட்டம் உருவாக்கப்பட உள்ளது ஒமிக்ரான் வைரசுக்கு எதிராக செயல்படும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியின் சோதனையை மாடர்னா நிறுவனம் தொடங்கியது
தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் பள்ளிகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இரவு நேர ஊரடங்கு ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு கிடையாது என்று தமிழக அரசு கூடுதல் தளர்வுகளை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தினசரி கொரோனா பாதிப்பு குறைந்து வரும் நிலையில் கூடுதல் தளர்வுகளுடன் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. தற்போது கொரோனா பாதுகாப்பு மையங்களாக செயல்பட்டு வரும் கல்லூரிகளை தவிர்த்து ஏனைய அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், தொழிற்பயிற்சி மற்றும் பயிற்சி நிலையங்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் செயல்படவும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையில் பல்வேறு செயல்பாடுகளுக்கு அரசு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளன. அதன்படி சமுதாய, கலாச்சார மற்றும் அரசியல் கூட்டங்கள் போன்ற நிகழ்வுகளுக்கு தடை தொடரும். மழலையர் விளையாட்டு பள்ளிகள், நர்சரி பள்ளிகள் செயல்பட அனுமதி இல்லை. பொருட்காட்சிகள் நடத்த அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தனியாரால் நடத்தப்படும் அனைத்து கலை விழாக்களும் அனுமதி இல்லை என்றும் உணவகங்கள், விடுதிகள், துணிக்கடைகள், நகை கடைகளில் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுடன் மட்டும் செயல்பட அனுமதி அளிக்கப்படுவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. திருமணம் மற்றும் திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு அதிகபட்சமாக 100 பேருக்கு மட்டுமே அனுமதி என்றும் இறப்பு சார்ந்த நிகழ்வுகளுக்கு அதிகபட்சமாக 50 நபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து திரையரங்குகளும் 50% பார்வையாளர்களுடன் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உடற்பயிற்சி கூடங்கள், யோகா பயிற்சி நிலையங்கள், அழகு நிலையங்கள், சலூன்கள், உள் விளையாட்டு அரங்குகள் போன்றவையும் ஒரே நேரத்தில் 50% வாடிக்கையாளர்களுடன் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதி அளிக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலுக்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை தமிழக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நிலையில் வீடு வீடாக சென்று வேட்பாளர்கள் பிரச்சாரம் செய்ய 3 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தலா 1 IAS அதிகாரி தேர்தல் பார்வையாளராக நியமிக்கப்படவுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு மட்டும் 3 தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்படவுள்ளனர். ₹50,000 மேல் ரொக்கமாக கொண்டு செல்வோர் உரிய ஆவணங்களுடன் கொண்டு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் தொடர்பாக 1800-425-7072, 1800-425-7073 என்ற மேற்கண்ட கட்டணமில்லா தொலைபேசி எண்களை பயன்படுத்தி பொதுமக்கள் புகார்களை பதிவு செய்யலாம். இதனிடையே தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் கரூர் மாநகராட்சி பகுதிகளில் அரசியல் கட்சிகளின் சுவரொட்டிகள் மற்றும் சுவர் விளம்பரங்களும் அழிக்கப்பட்டன. ஆனால் தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பேனர்கள், போஸ்டர்கள் அகற்றப்படாமல் இருப்பது மக்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. சங்கரன் கோவில் நகராட்சி அலுவலகத்தில் அனைத்து கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தேர்தல் நடத்தும் அலுவலர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது காவல்துறை சார்பில் சட்டம் ஒழுங்கு கடைபிடிக்கவும் அதற்கு கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு வரும் 29ஆம் தேதி சனிக்கிழமையும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு பிப்ரவரி 19ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஓட்டு எண்ணிக்கை 22ஆம் தேதி நடைபெறும் என்றும் கொரோனா கட்டுப்பாடுகளுடன் தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் தமிழக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கும் நிலையில் பணி நாளான சனிக்கிழமையும் மனு தாக்கல் செய்யலாம் என மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்குப்பதிவு நேரம் காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மாலை 5 முதல் 6 மணி வரை வாக்களிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நியாயவிலை கடைகளில் சிறுதானியங்கள் விற்பனை செய்யப்படும் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் நியாயவிலை கடைகளில் சிறு தானியங்களை சோதனை அடிப்படையில் விற்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. மேலும் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக விவசாயிகளிடமிருந்து சிறு தானியங்களை கொள்முதல் செய்யவும் நடவடிக்கை எடுத்துள்ளது. ராகி, கம்பு, திணை, குதிரைவாளி, சாமை, வரகு உள்ளிட்ட சிறு தானியங்களை நியாயவிலை கடைகள் மூலம் விற்பனை செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. சிறு தானியங்களின் தயாரிப்பை அதிகப்படுத்த விலை நிர்ணயம் செய்ய மாநில அளவில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் தலைமையில் குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது.
சென்னை ஓமந்தூரர் அரசு பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் MBBS BDS படிப்புகளுக்கான கலந்தாய்வு நேற்று தொடங்கியது. முதல் நாளான நேற்றும் மருத்துவ கலந்தாய்வில் 73 மாணவர்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. முதல் நாள் சிறப்பு பிரிவு மாற்றுத்திறனாளிகள், ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் வாரிசுதாரர்கள், விளையாட்டு வீரர்களுக்கான கலந்தாய்வு நடைபெற்றது. இன்று மற்றும் நாளை அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டிற்கான கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. இதற்காக நாளை 650 பேர் கலந்தாய்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு ஜனவரி 30 முதல் ஆன்லைன் மூலம் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பூரில் பொதுமக்களை தாக்கிய சிறுத்தை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. அவிநாசி தாலுகா பாப்பாங்குளம் பகுதியில் கடந்த திங்கட்கிழமை புகுந்த சிறுத்தை 4 பிடிபடாமல் போக்கு காட்டியது. இந்நிலையில் அம்மாபாளையம் பகுதி பேஸ்ட் குடோனில் வேலை பார்த்த ராஜேந்திரன் என்பவரையும் பிரேம் என்ற வேட்டை தடுப்பு காவலரையும் சிறுத்தை தாக்கியது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டனர். 1 மேலாக குடோனில் பதுங்கியிருந்த சிறுத்தை அங்கிருந்து வெளியேறியது. முட்புதரில் புகுந்த சிறுத்தையின் அருகாமையில் JCP இயந்திரம் மூலம் சென்ற மருத்துவர்கள் மயக்க ஊசி செலுத்தினர். சிறுத்தை மயக்கம் அடையும் வரை காத்திருந்த வனத்துறையினர் அதனை கூண்டில் அடைத்து வண்டியில் ஏற்றி உடுமலை வன சரகத்திற்கு உட்பட்ட இடத்திற்கு கொண்டு சென்றனர். சிறுத்தை பிடிப்பட்டதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். 5-6 குழுக்களாக பிரித்து மானிட்டரிங் பண்ணி அது எங்கெங்க போகுது வருதுங்கிறத கண்டுபிடிச்சு அதனுடைய ஸ்கேட்டு அதனுடைய வழித்தடங்கள் இதெல்லாம் வந்து அறிந்து அந்த இடத்த வந்து கண்டுபிடிக்கும் பொழுது இந்த திருப்பூர் நகரப்பகுதிக்குள்ளே வந்து அது அந்த கால் தடங்களை பார்த்து கண்டுபிடிச்சு இங்கே வந்தோம். அம்மாபாளையம் என்ற இடத்துல வந்து குடோனில் பதுங்கியிருப்பதாக தகவல் வரப்பட்டது. உடனடியாக வனத்துறை மற்ற துறைகளும் இணைந்து வந்து அது மைக்கு செலுத்தி பிடிக்க வேண்டும் என்று ஏற்பாடு பண்ண சொல்லப்பட்டது. அதன் மூலம் அனைவரும் சேர்ந்து வன பாதுகாவலர் திரு ராமசுமார் தலைமையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அதுக்கு லாபகரமாக மைக்கு செலுத்தி சிறுத்தையானது பிடிக்கப்பட்டது. வலைகள் போட்டு பிடிக்கப்பட்டு நல்ல நிலையில் உள்ளது. அவருடைய உடல்நிலை ஆய்ந்து பின்னர் இங்கு விடுவோம் என்று உயரதிகாரிகள் ஆலோசனை பெற்று விடுவிக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு சுற்றுவட்டார பகுதியில் வாழைக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவையாறு சுற்றுவட்டார பகுதியான திருப்பந்துருத்தி, கீழ திருப்பந்துருத்தி, மேல திருப்பந்துருத்தி, திருவாலம்பொழில், மேல உத்தமநல்லூர், வளப்பக்குடி, சாத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1000 ஏக்கரில் வாழை சாகுபடி தொன்று தொட்டு செய்து வருகின்றனர். இங்கிருந்து சென்னை, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்கள் உணவகங்களுக்கு சுமார் 5 முதல் 6 வரை வாழையிலை ஏடுகள் ஏற்றுமதி செய்தும் விற்பனை செய்யப்பட்டும் வந்தன. ஊரடங்கு அறிவித்த பிறகு 1 ஏடுகள் செல்வதே மிக கடினமாக இருக்கிறது. இதனால் நஷ்டமடைந்து உள்ளோம் என வாழை விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்க திருவாரூர் ஏரியாவில் காவிரி பொருட்கள் கவர்மெண்ட் பொருட்கள் பூரா 1000 மேலே வாழைத்தொழிலாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் நானும் வாழைத்தொழில் பண்ணிட்டு இருக்கேன். விலைவாசி இல்லை, வாழை எல்லாம் விற்க மாட்டேங்குது. ஏன்னா விலை அதிகம் கொடுத்து விலைக்கு நாங்கள் வாங்குறோம். சம்பளமாக ஏறி போச்சு, கூலியாளர்களுக்கு உரம் ஏறி போச்சு, டீசல் எல்லாம் ஏறி போச்சு. ஒன்றும் பண்ண முடியல, எங்களால் விவசாயம் பண்ண முடியல. கொரோனா டைமில் இந்த தை மாதத்துலேருந்து வைகாசி வரைக்கும் தான் இலை வந்து நல்ல விற்பனை ஆகும். முகூர்த்த டேட்டு கல்யாணத்துக்கெலாம் விசேஷங்களுக்கெலாம் அதிக சேல்ஸ் ஆகும். இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு போகிறதுனால பார்த்தீங்கன்னா சுத்தமாக இலையே மூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது. ரொம்ப விலைவாசியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இரவு நேர ஊரடங்கு இதனாலலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இலையை விற்க மாட்டேங்குது. ரொம்ப நலிவடைஞ்சு போயிருக்கு வாழை விவசாயம். டிப்ளமோ இப்போ சிவில் படித்தேன். படித்து வேலை வாய்ப்பு இல்லாதனால விவசாயம் பார்த்துருக்கோம். வாழை விவசாயம் வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு தான் விவசாயம் பண்ண வந்தேன். இப்போ விவசாயமும் சரியில்லை. கொரோனாவால் இலையும் விற்கலை. முதலீடு போட்டு லாபம் அந்தளவு எடுக்க முடியல. வேலை கிடைக்கலன்னு தான் இந்த இது பார்க்க வந்தோம். எதுவும் கிடைக்கல லாபம். பருவம் தவறிய பெய்த மழையால் விளாத்திக்குளம் பகுதியில் நிலக்கடலை விளைச்சல் கடும் பாதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, எட்டயபுரம், விளாத்திக்குளம், புதூர், அயன்ராஜாப்பட்டி, பசுவந்தணை பகுதிகளில் 1000 ஏக்கரில் நிலக்கடலை பயிரிடப்பட்டுள்ளது. ஆனால் பருவமழை தொடக்கத்தில் சரியாக பெய்யாமல் போன காரணத்தினால் விவசாயிகள் காலம் தவறி நிலக்கடலை பயிரிடத் தொடங்கினர். சரியான நேரத்தில் மழையின்மை, மேலும் கடுமையான உரத்தட்டுப்பாடு காரணமாக செடிகளில் நிலக்கடலை வளர்ச்சி இல்லாமல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக 1 15-20 மூட்டைகள் நிலக்கடலை கிடைத்த நிலையில் தற்போது 1 கூட வரவில்லை என்று வருத்தத்துடன் விவசாயிகள் கூறுகின்றனர். இந்த வட்டம் ஆடி மழை பெஞ்சா கடலை விதைப்பாங்க. ஆடியில் பெஞ்சு ஆடிப்பட்டம் நல்லா பட்டம் சொல்லி விதைப்பாங்க.
ஆடியில் மழை இல்லை, பொட்டாசி கடைசியில் ஐப்பசி ஒன்றாந்தேதி மழை வந்தது, மழை பெஞ்சது வந்து ஒரே 45 நாள் ஐப்பசி காட்சி, 2 மாதம் ஒரே தொடர்மலையில் செடியும் சரியாக வளரலை, செடிக்கு 3 கிலோ 4 கிலோ கடிச்சிருது, 4 கிலோ 3 கிலோ பிடிச்சிருந்து சரி அதாவது பிடுங்குவோம் அப்படின்னு நினச்சா மழை இல்லை, பிடுங்கிறதுக்கு மழை இல்லை, தர காஞ்சி போச்சு. அதுக்காக டிராக்டரில் வண்டியில் வச்சு தண்ணி அடித்தோம். ஒரு டிராக்டருக்கு 1000 ரூபா, 5 ஏக்கருக்கு 5 டிராக்டர் பிடிக்க 5000 ரூபா ஆகிப்போகுது. பிடுங்கிறதுக்கு 500 ரூபா சம்பளம் ஆளுக்கு, ஆம்பளைக்கு 1000க்கு பொம்பளையாளுக்கு 300 ரூபா சம்பளம், ஏக்கருக்கு 30 ரூபா ஆயிடுது. கடலை வருது 1 ஏக்கருக்கு 3 ரூபா 2 ரூபா வருது. இது என்ன மிச்சம் இருக்கும் விவசாயிகளுக்கு? அரசாங்கம் பார்த்து நிவாரணம் இன்சூரன்ஸ் கொடுக்கணும் கடலைக்கு. போன வட்டமும் கொடுக்கல, இந்த வட்டமாவது இன்சூரன்ஸ் நிவாரணம் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் விவசாயிகள் அடுத்த வருஷம் கடலைங்கிற ஒரு விளப்பு விளைப்பாங்க, இல்லைன்னா கடலையை யாரும் கையில் எடுக்க மாட்டோம்னு ஒரு உறுதியாக இருக்காங்க. அரசாங்கம் பார்த்து இதுக்கு முடிவு செய்யணும். திருத்தணி அருகே லிங்க வடிவிலான சிவபெருமான் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வேளஞ்சேரியில் பழமையான லிங்க வடிவிலான ஸ்ரீசர்வ மங்களேஸ்வரர் திருக்கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் மேற்கொண்டு 3 நாட்கள் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கணபதி பூஜை, கோ பூஜை, நவக்கிரக பூஜை உட்பட தீபாராதனை நடைபெற்று வந்தது. தொடர்ந்து மேளதாளங்கள் முழங்க புனித நீர் கலசங்கள் புறப்பாடு நடைபெற்று ஸ்ரீ மங்களேஸ்வரர் லிங்கத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் சிவ சிவா என்று பக்தி முழக்கங்களுடன் சிவபெருமானை வழிபட்டனர். மேலும் ஸ்ரீ மங்களாம்பிகை சமேத மங்களேஸ்வரருக்கு அபிஷேக பூஜைகள் அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. புதிய கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அரோகரா கோஷம் முழங்க கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த மணவாள நல்லூரில் சித்தி விநாயகர் உடனுறை கொளஞ்சியப்பர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பக்தர்கள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற வேண்டி கோரிக்கை மனு எழுதி அங்குள்ள முனியப்பர் சன்னதியில் கட்டினால் 90 நாட்களில் பக்தர்களின் வேண்டுதல் நிறைவேறும் என்பது ஐதீகம். இதனால் இக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்களும் அதிக அளவு வந்து செல்வர். இந்நிலையில் இந்த கோவிலின் வளாகத்தில் அமைந்துள்ள பழுதடைந்த கொடி மரத்தை மாற்ற கடந்த ஜூலை 16ஆம் தேதி பாலாலயம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து பழைய கொடிமரம் அகற்றப்பட்டு புதிய கொடிமரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கொடிமரத்திற்கான கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு யாகங்கள் வளர்க்கப்பட்டு சிவ மந்திரங்களை ஓதி மகா தீபாராதனையுடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்ற பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி வழிபட்டனர். மெட்ரோ ரயில் நிலையம் 60% மேல் சூரிய மின்சக்தி மூலமாகவே இயங்கி வருகிறது. இதற்கான சோலார் மின்சக்தி எங்கே, எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம். இதுதான் 1500 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள ரேவா சோலார் சக்தி பூங்கா. டெல்லி மெட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து 800 கிலோமீட்டர் தொலைவில் மத்திய பிரதேசத்தில் இந்த பூங்கா அமைந்துள்ளது. இங்கிருந்துதான் டெல்லி மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு தேவையான 60% மேலான மின்சாரம் கிடைக்கிறது. இதன் மூலம் நாள்தோறும் டெல்லி மெட்ரோவின் 290 ரயில்கள் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படாமல் இயங்கி வருகின்றன.
மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள மின்சக்தி போக மீதமுள்ள சோலார் மின்சக்தியை மத்திய பிரதேச அரசு பயன்படுத்துகிறது. இந்த பூங்காவை அமைக்க உலக வங்கி மற்றும் கிளீன் டெக்னாலஜி 18 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவி செய்துள்ளது. இந்த சோலார் பூங்கா மூலம் சுற்றுச்சூழலுக்கு கேடில்லாத தூய்மையான மின்சாரம் மத்திய பிரதேசத்திற்கு கிடைத்து வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 10 லட்சம் டன் பசுமை வாயு வெளியேற்றம் குறைக்கப்படுகிறது. இந்த திட்டம் பல மாநிலங்களுக்கு முன் உதாரணமாகவும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத தூய்மையான மின்சாரம் கிடைக்கவும் வழிவகை செய்யும் என்பதே நிதர்சனமான உண்மை. புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. சென்னையில் 8வது பெருக்கல் வாய்ப்பாட்டிற்கு 1 முதல் 1000 வரை பதில்களை அபாகஸ் கணிதத்தின் முறையில் உலகிலேயே குறைந்த மணித்துளிகளில் கண்டுபிடித்து மாணவர் ஒருவர் அசத்தியுள்ளார். அந்த சாதனையை படைத்திருப்பவர் செம்பரம்பாக்கத்தில் உள்ள ஸ்பாட்டன் இன்டர்நேஷனல் பள்ளியில் பயிலும் மேட்டியோ சாமுவேல். இந்த சாதனையை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்து ராபாவின் உலக சாதனை சான்றிதழும் கேடயமும் மாணவனுக்கு வழங்கப்பட்டது. பவானிசாகர் அணையில் போதிய நீர் இருப்பு உள்ளதால் கீழ்பவானி வாய்க்காலில் புன்சை பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையில் தற்போதைய நீர்மட்டம் 98.81 அடியாக உள்ளது. வழக்கமாக கீழ்பவானி வாய்க்கால் ஒற்றைப்படை மதகு பாசன பகுதிகளில் உள்ள 1,03,500 ஏக்கர் நிலங்களுக்கு நிலக்கடலை மற்றும் எள் பயிர் இடுவதற்காக புன்சை பாசனத்திற்கு ஜனவரி முதல் ஏப்ரல் இறுதி வரை 5 சுற்றுகளாக தண்ணீர் திறக்கப்படும். இந்நிலையில் அணையில் போதிய நீர் இருப்பு உள்ளதால் பாசன பகுதி விவசாயிகள் கோரிக்கை ஏற்று பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் புன்சை பாசனத்திற்கு தண்ணீர் திறக்குமாறு ஈரோடு மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. பிப்ரவரி முதல் வாரத்தில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வாய்ப்பு உள்ளதாகவும் இதற்கான அரசாணை ஓரிரு நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடப்பு ஆண்டில் விளைச்சல் அதிகரித்துள்ளதால் சேலம் மாவட்டத்தில் தேவைக்கேற்ப நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிகரிக்கப்படும் என வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் நடப்பாண்டில் பருவமழை வழக்கத்தை விட கூடுதலாக பெய்துள்ளது. இதன் காரணமாக பெரும்பாலான நீர்நிலைகள் நிரம்பி இருப்பதால் விவசாயிகள் பரவலாக நெல் பயிரிட்டதால் சாகுபடி பரப்பில் அதிகரித்துள்ளதாக வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே கடந்த ஆண்டை ஒப்பிடுகையில் நடப்பாண்டு நெல் விளைச்சல் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காவிரி பாசன பகுதிகளான சங்ககிரி, எடப்பாடி, மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் அறுவடை பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பூலாம்பட்டி, தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. விளைச்சல் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் தேவைக்கு ஏற்ப நெல் கொள்முதல் நிலையங்களை கூடுதலாக திறக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வேளாண் துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் அருகே திருமண்டங்குடியில் இயங்கி வந்த திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை சில ஆண்டுகளுக்கு முன்பு நஷ்டம் காரணத்தால் மூடப்பட்டது. ஆனால் விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய 100 கோடி ரூபாய் நிலுவைத் தொகை இதுவரை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆலை நிர்வாகத்தை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் போராட்டம் நடத்தினர்.
கிருஷ்ணகிரி அருகே கும்மனூர் கிராமத்தில் நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் 300 மேற்பட்ட காளைகள் சீறி பாய்ந்தன. மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவுப்படி தடுப்பு அரண்கள் நடுவே வாடிவாசலில் இருந்து ஒவ்வொரு காளைகளாக ஓடவிடப்பட்டது. குறைந்த வினாடியில் 125 மீட்டர் தூரத்திற்கு ஓடி இலக்கை எட்டும் காளைகளுக்கு 1 முதல் 50 காளைகள் தேர்வு செய்யப்பட்டு முதல் பரிசாக 60,000 வழங்கப்பட்டது. எருதுவிடும் விழாவில் 100 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே விளைநிலங்களை குரங்குகள் சேதப்படுத்தியதால் வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணைப்பகுதிக்கு மேல் உள்ள விளைநிலங்கள், அதனை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிக அளவில் குரங்குகள் காணப்படுகின்றன. இந்நிலையில் விவசாய நிலங்களில் புகுந்த குரங்குகள் தென்னை வாழை உள்ளிட்ட தோட்டங்களை சேதப்படுத்தின. விவசாய விளைபொருட்களை சேதப்படுத்தி வரும் குரங்குகளை கூண்டு வைத்து வனத்துறையினர் பிடிக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். எங்கள் ஏரியாவில் குரங்குகளோட தொல்லை மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது எங்களுக்கு. இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு மரத்தில் 10 காய் இருக்குன்னா கிட்டத்தட்ட 5 காய் புடிங்கி போட்டுருது. 5 காய் புடினா பத்தலை. மேற்கொண்டு அதில் இருக்க பூவு பிஞ்சு எல்லாத்தையும் குறும்பு எல்லாத்தையும் சின்ன சின்ன பிஞ்சில் பிடிங்கி போட்டுருது. இதை நாங்கள் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டா வச்சோம், எதுவும் முடியலைங்கண்ணா முடியலை. தயவு செஞ்சு ஃபாரஸ்ட் ஆஃபீஸரெலாம் ஒன்று சேர்ந்து வச்சு எனக்கு அந்த குரங்கை பிடிச்சி கொடுத்தாச்சுன்னா நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். விவசாயிகளுக்கு உங்களுக்கு மாரி நன்றி சொல்லுவாங்க. கல்பாக்கம் கடலில் 26 கிலோ எடை கொண்ட அரிய வகை மயில் கோலாமீன் பிடிபட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே புதுப்பட்டினம் மீனவ பகுதியிலிருந்து செங்கழனி, விஜி, ஆறுமுகம் என்ற மீனவர்கள் ஆழ்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களது வலையில் சுமார் 26 கிலோ எடை கொண்ட அரிய வகையான மயில் கோலா என்று அழைக்கப்படும் மீன் பிடிபட்டது. 7 அடி நீளமும் 26 கிலோ எடையுடன் கூர்மையான மூக்குடன் உள்ள இந்த மீன் பறக்கும் தன்மை கொண்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மீனை ஒரு வியாபாரி வாங்கி சென்றார். பழனி சின்னக்களையம்புத்தூரைச் சேர்ந்த சுப்பிரமணி மற்றும் அவரது நண்பர் வேடச்செந்தூர் நாகையகோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சுப்பையா ஆகியோர் உலக நலன் வேண்டி பழனியிலிருந்து முருகப்பெருமானின் அறுவடை வீடுகளுக்கு பாத யாத்திரையாக சென்று தரிசனம் செய்ய உள்ளனர். இதுகுறித்து சுப்பிரமணி கூறுகையில், உலக நலன் வேண்டி பாத யாத்திரையாக அறுவடை வீடுகளுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய உள்ளதாகவும், முதலில் பழனியிலிருந்து தாராபுரம், நாமக்கல், திருவண்ணாமலை வழியாக திருத்தணி சென்று அங்கிருந்து சுவாமிமலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழமுதிர்சோலை என மீண்டும் பழனிக்கு வர உள்ளதாக தெரிவித்தார். சுமார் 1800 கிலோமீட்டர் தூரத்தை 42 நாட்களில் சென்று வருவோம் என கூறி தனது நண்பருடன் பழனி திரு ஆவினன்குடி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பாத யாத்திரையாக சென்றனர். புதுச்சேரி அரசின் வரலாற்று சிறப்புமிக்க ஆயிக்குளம் கழிவுநீர் குட்டையாக மாறிய நிலையில் அதனை சீர் செய்ய அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த ஆயிக்குளத்தின் நீண்ட நாள் நீராதாரத்தன்மையால் இதன் அருகே புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் நிலத்தடி நீரை உறிஞ்சி அதை மிகப்பெரிய கலன்களில் நிரப்பி சுத்திகரிப்பு செய்து 100 மேற்பட்ட நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு அனுப்பி அங்கிருந்து பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றது. தற்போது புதுச்சேரி நகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கிய ஆயிக்குளத்தில் 15 ஊர்களின் கழிவுகள் வந்து கலக்கிறது. அருகிலேயே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இருந்தும் குளத்தில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த குளத்திற்கு வரும் கழிவுநீர்தான் தினமும் ரீசார்ஜ் ஆகி நகரப்பகுதி மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. இதுகுறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது, குளத்தின் அருகே செல்லும் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் அங்கிருந்து கசிந்து கழிவுநீர் குளத்தில் கலப்பதாகவும், தற்போது மணல் மூட்டைகளை அடுக்கி கழிவுநீர் கலக்காமல் தடுத்துள்ளதாகவும் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் உத்தரமேரூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள செய்யாற்றின் குறுக்கே 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணியை நெடுஞ்சாலை துறையினர் தொடங்கினர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக மாகரல் வெங்கச்சேரி தரைப்பாலம் முழுவதுமாக சேதமடைந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்தது. போக்குவரத்து நிறுத்தப்பட்ட காரணத்தினால் சுமார் 40 மேற்பட்ட கிராம மக்கள் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் பகுதிக்கும் செல்ல முடியாமல் பெரும் அவதிப்பட்டு வந்தனர். இதனால் மேம்பாலம் அமைக்க மக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் செய்யாற்றின் குறுக்கே 600 மீட்டர் நீளத்துடன் 11 தூண்கள், 12 தளங்களுடன் 15 மீட்டர் அகலம் கொண்ட உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க உத்தரவிடப்பட்டது. அதன்படி பூமி பூஜையுடன் பணிகள் தொடங்கப்பட்டது.
சிறுவாணி அணையிலிருந்து குடிநீருக்காக எடுக்கப்படும் நீரின் அளவு 7 கோடி லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகருக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய அணையாக விளங்கும் சிறுவாணி அணையிலிருந்து எடுக்கப்படும் குடிநீர் மாநகராட்சியில் உள்ள 30 வார்டு மக்களுக்கு வழங்கப்படுவதுடன் நகரையொட்டியுள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக மழை பொழிவு இல்லாததாலும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதாலும் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக குறைய தொடங்கியுள்ளது. அதன்படி தற்போது அணையின் நீர்மட்டம் 39 அடியாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக அணையிலிருந்து குடிநீருக்காக எடுக்கப்படும் நீரின் அளவு 7 கோடி லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகராட்சிக்கு தேர்தல் நடைபெற இருப்பதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. இதன் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் நகராட்சி பகுதியில் உள்ள கட்சிகளின் சுவர் விளம்பரங்கள் அழிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் குழுவாக இணைந்து ஆற்காடு சாலை, புதிய காஞ்சிபுரம் சாலை உள்ளிட்ட இடங்களில் அரசு மருத்துவமனை, வட்டார வளர்ச்சி அலுவலகம், அரசு மேல்நிலைப் பள்ளிகள் என கட்சிகளின் விளம்பரங்கள் உள்ள சுவர்களில் எழுதப்பட்டுள்ள விளம்பரங்களை சுண்ணாம்பு அடித்து மறைத்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் வளையக்காரனூர் பகுதியில் ஜல்லிக்கட்டு விமர்சையாக நடைபெற்றது. இந்த போட்டியில் 600 காளைகளும் 350 மாடுபிடி வீரர்களும் களம் கண்டனர். 6 சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் காளைகளை திறம்பட அடக்கிய வீரர்களும் பிடிபடாத காளைகளின் உரிமையாளர்களிடம் பீரோ, கட்டில், சைக்கிள், தங்கம், வெள்ளிக்காசு உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இதில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசபக்தி குறித்து தமிழில் விளக்கிய அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த சிறுவன் பேசிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த கூலி வேலை செய்யும் தம்பதி அவர்களது மகன் பாபுவோடு கோவை ஆலாந்துறை பகுதியில் வசித்து வந்தனர். சிறுவன் பாபுவின் தந்தை உயிரிழந்ததால் சிறுவனை வளர்க்க சில நபர்கள் உதவி வருகின்றனர். கோவை தொண்டாமுத்தூர் வட்டாரம் முண்டந்துறை அரசு பள்ளியில் சிறுவன் பாபு பயின்று வரும் நிலையில் மத்துவராயபுரம் ஒன்றிய பள்ளியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் சிறுவன் பாபு தேசபக்தியை பறைசாற்றும் விதமாக தமிழில் பேசினார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வந்தவாசி அருகே ஸ்ரீ விஜயராகவ கோவிலில் கொரோனா நோயிலிருந்து விடுபட சிறப்பு யாகம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மேல்பாதி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மரகதவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் கோவிலில் கொரோனா நோயிலிருந்து விடுபட பல்வேறு மூலிகைகள் கொண்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைத்து ஸ்ரீ விஜயராகவ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமங்கள் நடைபெற்று மகா பூர்ணாஹுதி நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ விஜயராகவ பெருமாளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த சிறப்பு யாகத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஸ்ரீ விஜயராகவ பெருமாளை தரிசனம் செய்து சென்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை வடக்கு தெருவைச் சேர்ந்த ஆறாம் வகுப்பு மாணவன் இன்சாப் முகமது தொடர்ந்து ஒரு மணி நேரம் 11:14 யோக நிலையில் தண்ணீரில் மிதந்து புதிய சாதனையை செய்துள்ளார். இதற்கு முன்பு கேரளாவைச் சேர்ந்த ஆறாம் வகுப்பு மாணவர் செய்த சாதனையை முறியடித்ததன் மூலம் இந்திய புக் ஆப் ரெக்கார்டில் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மதுரை மாவட்ட காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் திருடு போன 581 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்வில் காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாவட்ட புறநகர் பகுதியில் 100 மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். மேலூர் ஏவல்லாளப்பட்டி, திருமங்கலம், பேரையூர் டீகல்லுப்பட்டி, உசிலம்பட்டி, ஏழுமலை, அப்புறம் இந்த சைடு வந்து அலங்காநல்லூர், பாலமேடு, வாடிப்பட்டி, பறவை, சமயநல்லூரில் வந்து பறவை, இதில் இந்த சோழவந்தான் இந்த ஏரியாலாம் வருது. இதில் சென்சிட்டிவ் பூத்ஸ் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து சென்சிட்டிவ் பூத்ஸ் வந்து அரௌண்ட் 100 இருக்குது, 100 தான் இருக்குது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பகுதியில் பேங்க் ஆஃப் பரோடா வங்கிக்கு சொந்தமான ஏடிஎம் இயந்திரத்தை சேதப்படுத்திய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். ஏடிஎம் இயந்திரத்தில் வங்கி ஊழியர்கள் பணம் நிரப்ப சென்ற போது இயந்திரம் சேதப்படுத்தப்பட்டது தெரிய வரவே விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் சாலையில் வேகத்தடை இல்லாததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுக்கோட்டை குன்னம் பகுதியைச் சேர்ந்த குப்புசாமி தனது இருசக்கர வாகனத்தில் அவ்வழியே சென்றபோது அன்னவாசலில் இருந்து புதுக்கோட்டைக்கு சென்ற தனியார் பேருந்து மீது மோதிய விபத்தில் காயமடைந்தார். இதையடுத்து அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். எனவே இனியாவது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து விபத்துகளை தடுக்கும் வகையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பிரதான சாலைகளில் வேகத்தடை அமைக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் வளையப்பட்டி அடுத்த இரட்டையம்பட்டியில் வசிக்கும் மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்க மறுக்கும் அதிகாரிகளை கண்டித்தும் தங்களுக்கு உடனடியாக ஜாதி சான்றிதழ் வழங்க கோரியும் 100 மேற்பட்டோர் தொட்டில் கட்டி வந்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். திருத்தணி அருகே கஞ்சா போதையில் சாலை நடுவே வாகனத்தை நிறுத்தி தகராறில் ஈடுபட்ட இளைஞர்களை தட்டி கேட்ட தந்தை மற்றும் மகனை பீர் பாட்டிலாலும் கத்தியாலும் தாக்கியதில் பலத்த காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த நல்லாட்டூர் கிராமத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த அகிலன், தமிழ்ச்செல்வன், அஜய், தமிழ்வாணன் ஆகிய 4 இளைஞர்கள் கஞ்சா போதையில் சாலையில் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர். இதைக் கண்ட தேசன், பாக்கியா ஆகிய இருவரும் தட்டி கேட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த 4 பேரும் இவர்களை தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே உள்ள சின்னப்பள்ளி கிராமத்தில் மாட்டுப்பொங்கலை ஒட்டி அனுமதி இல்லாமல் கொரோனா விதிமுறைகள் கடைபிடிக்காமல் எருதுவிடும் விழா நடைபெற்றது. ஓசூர் எம்எல்ஏ பிரகாஷ் எருதுவிடும் விழாவினை தொடங்கி வைத்தார். இதில் சூளகிரி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 400 அதிகமான காளை மாடுகள் அலங்கரித்து வாடி வாசலில் ஒவ்வொன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகளை இளைஞர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கினர். இதில் காளைகள் முட்டியதில் 10 மேற்பட்ட பார்வையாளர்கள் காயமடைந்தனர். அனுமதியில்லாமல் நடைபெற்ற இந்த எருதுவிடும் விழாவில் காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் ஆலப்பாக்கம் சாலையில் அமைந்துள்ள காஞ்சி மக்கள் அங்காடி கடையில் பொங்கல் பரிசுப் பொருட்கள் வழங்குவதில் ஊழியர்கள் மெத்தனமாக செயல்படுவதால் மக்கள் அவதியடைந்துள்ளனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாப்பட்டு ஊராட்சியில் 63 ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா நடைபெற்றது. காளைகள் உரிய பாதுகாப்பு வசதியுடன் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு எருதுவிடும் விழா நடைபெற்றது. இதில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ஆந்திர மாநில சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 200க்கும் மேற்பட்ட காளைகள் மற்றும் 2000க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். இதில் சுமார் 60க்கும் மேற்பட்டோருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது. காயமடைந்த 20 பேரை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நாள்தோறும் கோவிட் 19 தடுப்பூசிகள் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் வழங்கப்பட்டு வருகிறது. 15 அரசு மருத்துவமனைகளில் 24 மணி நேரமும் தடுப்பூசி வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 19 மெகா தடுப்பூசி முகாம்கள் நடத்தப்பட்டுள்ள நிலையில் 20வது மெகா தடுப்பூசி முகாம் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை முகாம் நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 15 வயதிற்கு மேற்பட்ட பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அனைத்து தவணை ஊசிகளையும் செலுத்திக் கொள்ள வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் சமீரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கிலோமீட்டர் தூரமுள்ள மதுரை மானாமதுரை அகல ரயில் பாதையில் மின்மயமாக்கல் பணிகள் நிறைவு பெற்று கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு செய்திருந்தார். தற்போது அந்த பகுதியில் மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் மானாமதுரை ராமநாதபுரம் இடையே 60 கிலோமீட்டர் தூரத்திற்கு மின்சார மயமாக்கல் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. இந்த புதிய மின்சார ரயில் பாதையை பெங்களூரு தென்சரக ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அபய்குமார் ராய் ஜனவரி 30ஆம் தேதி ஆய்வு செய்ய உள்ளார். இந்நிலையில் தற்பொழுது ஆண்டிப்பட்டி தேனி ரயில் நிலையங்களுக்கு இடையே 17 கிலோமீட்டர் தூரத்திற்கு அகல ரயில் பாதை அமைக்கப்பட்டு அதில் ரயில் இன்ஜின் சோதனை ஓட்டம் நடத்தி ஆய்வு செய்யப்பட்டது. கடலூரில் பிரதான சாலைகளை கால்நடைகள் ஆக்கிரமித்து வருவதால் விபத்துகள் அதிகரித்துள்ளது. இதுவரை பலர் விபத்துகளில் சிக்கியும் நகராட்சி நிர்வாகம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. எனவே விரைவில் கால்நடைகள் பிரதான சாலைகளில் வலம் வருவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை சுங்ககேட் பகுதியில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை கோட்டாட்சியர் புஷ்பா தேவி முன்னிலையில் நகராட்சி பணியாளர்கள் அகற்றினர். தொடர்ந்து குளித்தலை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அடுத்த படூரில் சாலைக்கு நடுவே உயர் மின் அழுத்த கோபுரம் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து படூர் ஊராட்சி செயலர், மின்வாரிய பொறியாளர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு தற்காலிகமாக பணியை நிறுத்தியதால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் தெரிவிக்க உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான முத்துக்குமார் என்பவர் நசரத்பேட்டை அருகே வாகனத்தை நிறுத்திவிட்டு நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது சரக்கு ஆட்டோவில் வந்த 3 பேர் முத்துக்குமாரை தாக்கி பணம், செல்போன் ஆகியவற்றை பறித்து சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் நசரத்பேட்டை போலீசார் அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளைக் கொண்டு தேடி வந்த நிலையில் ஐயப்பன், வடிவேல், சிவா ஆகிய 3 பேரை கைது செய்தனர். இவர்கள் சரக்கு ஆட்டோவில் கும்பலாக வந்து தனியாக நடந்து செல்பவர்களை தாக்கி வழிப்பறியில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. இவர்களிடம் இருந்து பணம், செல்போன் மற்றும் ஆட்டோ ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வனச்சரக எல்லைக்குட்பட்ட காப்புக்காடு சந்தமலை பகுதியில் வன காவலர்கள் வழக்கம்போல ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது காட்டுப்பன்றிகளை வேட்டையாடிய 2 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து வெடிமருந்தையும் வனத்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர்.
விசாரணையில் இருவரும் யூடியூப் பார்த்து வெடிமருந்து தயார் செய்து காட்டுப்பன்றி உள்ளிட்ட வன விலங்குகளை வேட்டையாடியது தெரிய வந்தது. பவானிசாகர் ஊராட்சியில் வெள்ளியம்பாளையம் புதூர் தொட்டம்பாளையம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றி வருகின்றனர். இவர்கள் காலை 8 மணிக்கு வேலைக்கு வர வேண்டும் என பவானிசாகர் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் கட்டாயப்படுத்துவதாக கூறி அந்த பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பவானிசாகர் வெள்ளியம்பாளையம் புதூரில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் மைத்திரி 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பெண்கள் வேலைக்கு காலை 9 மணிக்கு வர அனுமதி அளித்ததை அடுத்து சாலை மறியல் கைவிடப்பட்டது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி கைகளர்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த NLC தொழிலாளி செல்வராஜ் இவர் பணிக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது இவரது வீட்டின் பின்புற கதவில் பூட்டு உடைக்கப்பட்டு 11 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடு போனது தெரிய வந்தது. இதுகுறித்து நெய்வேலி தெருமல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் கைரேகை நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் விசாரணை செய்து வருகின்றனர்.